ஹலோ, யாரு கணேசன? சூப்பர் ஸ்டார் ரஜினி, ரஜினி ரஜினி பேசுறீங்கன்னா? யாரு? ரஜினிகாந்த் சாரா? சார், நான் உங்களுடைய பரம ரசிகன் சார். நீங்க என்ன, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உள்ளும் மலரும் படம் பார்த்தேன், சூப்பர். ஏன் சார், உங்க அடுத்த படம் எப்ப சார் வரப்போகுது? அடுத்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு அதுலே தெரியும். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க பக் இல்லாத நாய் குரல மாத்தி பேசுதா? இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த நாய் போற ரூட்லயே போய் கல்லால அடிக்கிறேன். சிவாஜி ரஜினி மாதிரி பேசணும், அதுக்கே பின்னிருவானுங்க. இப்ப யார் மாதிரி பேசுறது? ஹலோ ஹலோ, கோயம்புத்தூர்ல இருந்து கோழி கோயின்சாமி போன் போட்டு பேசுறேனுங்க. இந்த வாரம் அமுதம் பத்திரிக்கை 1 லட்சம் காப்பி வேணுங்க. கணேசையா இருக்கிறாருங்களா? அண்ணா, நான் கணேச தானே பேசுறேன். 1 லட்சம் காப்பி எனக்கு 2 லட்சம் காப்பி அனுப்பிச்சா போகுது. நான் கோழி கோவிந்த சாமி இல்ல, குதிரை குப்பு சாமி இல்ல. குடிச்சிட்டான். ஏண்டா நாய, வாங்கின கடனை தான் ஒழுங்கா திருப்பி கொடுக்க முடியல. போன்ல பதில் கூடவா சொல்ல முடியல. குண்டாட்டி நகையெல்லாம் அடமானம் வச்சு கடனா கொடுத்தானே அந்த ராமுதாண்டா பேசுறேன் முண்டோ. அதோட நிறுத்திக்க. உன் பணம் தானே வேணும். இன்னைக்கு தேதி எவ்வளவு? 30 35 தேதி வாங்கிக்க. அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆச்சுன்னா 38 தேதி வாங்கிக்க. சும்மா பணத்தை கொடுத்துட்டு திருப்பி கேக்குறாரு. என்னென்ன பிடிக்கும் எனக்கு தான் தெரியும். நீ ஒண்ணு சாப்பாடு போட வேணாம், வேணும்னா அவர் சாப்பிட்ட தட்டை எடுத்துட்டு போ. நீங்க சாப்பிடுங்க. வாங்க கணேசன் சார். என்ன, எப்போ எல்லாம் வீடு தேடி வந்துட்டீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? ஊரெல்லாம் கடை வாங்கி பத்திரிக்கையில போட்டேன். பத்திரிக்கை முன்ன மாதிரி போறதில்ல. வாங்கின கடை தம்பிடி தம்பிடியா வளர்ந்து தலைக்கு மேல போயிருச்சு. நீங்க பார்த்து மனசு வச்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். என் பத்திரிக்கையில் நீங்க ஒரு தொடர்கதை எழுதுனீங்கன்னா அதை வச்சு நான் மறுபடியும் பிக்கப் பண்ணிக்குவேன். ஓகே, நிச்சயம் எழுதுறேன். முதல்ல உட்காருங்க, சாப்பிடலாம். நீங்க கதை எழுதி தர்றேன்னு சொன்னதே என் வாழ்நாள் பூரா சாப்பாடு போட்ட மாதிரி. நீங்க தப்பா நினைக்கலன்னா, எழுத போற கதைக்கு இப்பவே ஒரு தலைப்பு சொன்னீங்கன்னா அதை வச்சு மத்த ஏற்பாடுகள நான் பண்ணிக்குவேன். சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு, டைட்டில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. லேடி சென்டிமெண்ட் சொல்லுங்க. ஹீரோ ஒருத்திய காதலிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறான், அதுல வர பிரச்சனை தான் கதை. கதையும் நல்லா இருக்கு, டைட்டிலும் நல்லா இருக்கு. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு. இப்ப நான் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துறேன், வரேன் சார். ஓகே, ஒரு தோசை ஒன்னு கொடுங்களேன். ஏங்க உட்காந்து நல்லா சாப்பிடுங்களேன். இல்ல, நான் போகும்போதே சாப்பிட்டுக்கிறேன். கடை வாங்கணும், எங்க உட்காந்துட்டு சாப்பிடுறது? நான் அமுத பத்திரிகை எடுக்க கணேசன் பேசுறேன். அங்க ஜாக்கி இருக்காரா? ஹலோ ஹலோ, ஜாக்கி இருக்காருங்களா? ஜாக்கி 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 ஹோண்டாவே பேட்டா, வேற நான் புகாடியாக. புகாடியாவா? என்னடா இது, இந்த லைன்ல இந்திக்கார் எப்படி வந்தா?
ஹலோ ஹலோ, மே கணேசன் பாத் கர்த்தா ஹோ உதர் ஜாகி ஹே. என்ன கேட்டு பேசுறா? விடாதீங்க, பேசுங்க. ஹலோ, எவரு மாட்டினாத்துனாரு? நேனு பெஜவாடா அரவிந்த் மாட்டினாத்துனாரு. பெஜவாடா அரவிந்தா? தெலுங்கார எப்படி நம்ம லைன்ல வந்தா? அரவிந்த், அங்க ஜாக்கி இருக்காரா? லேதையா, எனக்கு தமிழ் தெரியலது. நேனே புண்டம். ஐயோ, எனக்கு தெலுங்கு தெரியாத, எப்படி பேசுறது? எப்ப கொண்டே போன் பெற்றா? ஹலோ, கணேசன் மாட்டாத்து சூடார வந்து அக்கட ஜாக்கி உண்ணாரா? கொஞ்சம் சூடு சூடு. டேய், அதே கழுதுதான். உன் வாயில என்ன வரும் நோக்கமல புடி. ஹலோ, யார் பேசுறது? உன் தாத்தா பேசுறமா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கீல்ல? நான் நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா ஜம்முன்னு இருக்க? தாந்தி, நீ ரொம்ப குடுத்து வச்ச உம்மா. நீ நினைச்ச மாதிரியே அந்த கிரேட் ரைட்டர் சக்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டீல்ல? அவரை நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இந்த அமுதம் பத்திரிக்கையில சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு தொடர்கதை எழுதிட்டு வர்றாரு, சூப்பர். எங்க பார்த்தாலும் இந்த கதையை பத்தி தான் பேசு. காதலிச்சவளோட சேர முடியல, கட்டினவளோட வாழ முடியல. இந்த போராட்டங்களை எல்லாம் அருமையா சித்தரிச்சிருக்காரு. சாந்தி, என்னம்மா இது அழுகிற மாதிரி தெரியுது? என்னம்மா என்ன சொல்ற? சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு தொடர் கதையில ஹீரோ வேற யாரும் இல்ல, அவருதான் சின்ன பொண்ணு. பெரிய பொண்ணு அக்கா. நீ வேற ஏமா அழுகுற? அழுகுறத நிறுத்துமா? நிறுத்தின்னு சொல்றீங்க? என்னம்மா இது, உலகத்துல எவனையுமே நம்ப முடியலையே. சரி சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்கிட்ட விட்டுடு.